வணக்கம். நம்ம சேனல்ல வந்து கண்டினியூஸா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பத்தி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல வந்து எப்படி வந்து ஒரு வீக்லி பொசிஷன் எடுக்கிறது அப்படின்றது பத்தி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதுல வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இந்த வீடியோல வந்து பார்க்க ஒரு ஸ்ட்ராட்டஜியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா லாங் ஸ்ட்ராடல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராடல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல கால் போட் கால் அண்ட் போட்டு சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்து பை பண்றது தான். ஸோ இது எப்படி வந்து ஸ்ட்ராங்கிள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஹைகே ஓகேங்களா. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் கம்மி ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ராங்கிள் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து பெரிய மினிமம் கொடுக்கல அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நமக்கு வந்து லாஸ் ஆகிடும். இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம எடுத்து ஸ்ட்ரைக் பிரைஸ்ல மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் மட்டும் தான் நமக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் லாஸ் இருக்கும், இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு லிமிட்டட் லாஸஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஒரு என்டயர் கேபிட்டல் வந்து லாஸ் ஆகாது, பட் ஸ்டில் லாஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ அது எப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஓகே, ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்து நம்ம வந்து 100% வந்து ஒர்க் ஆகாது ஓகேங்களா. ஸோ பெர்மனெண்ட்டாக ஒர்க் ஆகாது சரிங்களா. ஸோ மார்க்கெட் சிச்சுவேஷன், மார்க்கெட் மூவ்மெண்ட்டு ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம ட்ரேட்ஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ அது இல்லாமல் நம்ம ட்ரேட்ஸ் நம்ம வந்து நம்ம பொசிஷன் எடுத்தாலும் நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட்ஸ் இது பண்ணுறதுக்கு வந்து நம்ம நியூஸ் ஃபாலோ பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றத நம்ம வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கணும் ஓகே. ஸோ ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணால் தான் நம்ம வந்து பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராடில் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம எப்படி பில் பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஓகே. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணணும். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வீக்லியோட நிஃப்டியோட வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ ஸோ கரண்ட் வீக்கோட மார்க்கெட் நிஃப்டியோட ஓப்பன் ஐ க்ளோஸ் இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். கரண்ட் வீக்கோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 11,239, அதே மாதிரி லோ வந்து பார்த்தீங்கன்னா 10,950, க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,194 ஓகே. ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய டூல்ஸ் இருக்குது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹை லோ க்ளோஸ் வேல்யூ என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ என்டர் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கான லெவல்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ பியூர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11,150 இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,150 இல்லைனா 200 அந்த ரேஞ்சுக்குள்ளே எடுத்தால் நம்ம வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ வாங்க ஆப்ஷன் செயினில் வந்து இங்கே ஆப்ஷன் செயின் அனலைஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 11,194 க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம ஆப்ஷன் செயினில் வந்து அர்த்த மணி வந்து பார்த்தீங்கன்னா 11,150 ஸோ 11,200 இந்த ரேஞ்சு ரெண்டு ரேஞ்ச் கூட நம்ம எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 11,194 இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து 11,200 எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ 11,200 கால் வந்து பார்த்தீங்கன்னா 93 ருபீஸில் இருக்குது. 11,200 கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா 123 ருபீஸில் இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரைக்ல செலெக்ஷனை டிசைட் பண்ணிட்டோம். ஸ்ட்ரைக்ல செலெக்ஷன் வந்து நம்ம முடிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்றத ப்ராபிலிட்டி என்னன்றதை நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கிரியேட்டர் டூல் நான் கூகுளில் தான் சர்ச் பண்ணி எடுத்தேன். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது டூல். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கால் போட்டேன். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸ் 11,200. நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா 4 டேஸ் இருக்கு நான் எக்ஸ்பைரிக்கு. ஸோ 4 டேஸ் நான் என்டர் பண்ணிட்டேன். ப்ரீமியம் அமௌண்ட் என்டர் பண்ணிட்டேன் கால்க்கு 93. அதே மாதிரி ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 93, கால்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு வந்து 123 ருபீஸ். ஸோ நான் இந்த ரெண்டுமே கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிராஃப் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ராங்கிள்க்கும் ஸ்ட்ராடலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது. பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 11,200 க்ளோஸ் ஆனால் மார்க்கெட் நமக்கு மேக்ஸிமம் லாஸ் இருக்கும்.
இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு சம் பர்சன்டேஜ் தான் நமக்கு லாஸ் ஆகும், சரிங்களா? 70% இல்லை 50% அந்த மாதிரி நம்ம கேபிட்டல் லாஸ் ஆகும். ஸோ இதுதான் அட்வான்டேஜ், இதுதான் டிஃப்ரென்ஸ் ஸ்ட்ராங்கிள்க்கும் ஸ்ட்ராடலுக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து ஸ்ட்ராடல் வந்து நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கேபிட்டலும் அதிகமாக தேவைப்படுது. பார்த்தீங்கன்னா வந்து 260 ரூபீஸ்னா ஆல்மோஸ்ட் வந்து 17,000 ரூபீஸ் நமக்கு தேவைப்படும் அடைஞ்சு பில் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ எந்த பாயிண்ட்டை வந்து மார்க்கெட் வந்து க்ராஸ் பண்ணால் நமக்கு வந்து ப்ராஃபிட், நமக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,400 அது இல்லாமல் 11,000 இந்த ரெண்டு பாயிண்ட்டை வந்து மார்க்கெட் க்ராஸ் பண்ணணும், சரிங்களா? மார்க்கெட் வந்து இது டவுன்வர்ட்ஸில் போச்சுன்னா 11,000 க்ராஸ் பண்ணணும். அதே மாதிரி மார்க்கெட் வந்து ரைஸ் ஆச்சு அப்வர்டில் போச்சுன்னா நம்ம வந்து 11,400 க்ராஸ் பண்ணணும். இந்த பாயிண்ட்டை க்ராஸ் பண்ண மாதிரி தான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 11,700 இருக்கும்போது நமக்கு வந்து 300 பாயிண்ட்ஸ் இருக்கு. 300 பாயிண்ட்ஸ்ன்றது ஆப்வியஸாக வந்து 22,000 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட் வந்துருக்குன்னா ப்ராஃபிட் இருக்குது. அதே மாதிரி டவுன்வர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 10,700 டச் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்கும், ஒரு 20,000 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட் இருக்கிற சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 10,900 அதே மாதிரி 10,500 இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நமக்கு வந்து 7,000 ருபீஸ் ப்ராஃபிட் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாஸ்க்கான ப்ராபபிலிட்டி, ஓகே. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைக் செலெக்ஷன் முடிச்சுட்டோம், அதுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து நம்ம எப்படி பண்ணிருக்கோம், சரிங்களா? ஸோ ஒரு வீக்லி பொசிஷன் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் க்ளோசிங் டைமில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கும்போது பொசிஷன் எடுக்கலாம் பெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? அப்போ தான் வந்து நம்ம அக்யூரேட்டான ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் நமக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ ஒரு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3:00 இருக்கும் போது நம்ம வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பைக் ரேட் செலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்பைக் ரேட் செலெக்ஷன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 329 இல்லை 325 அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து நம்ம வந்து பையிங்கை பண்ணிடணும். ஸோ பை பண்ணிட்டா நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஈர டைரக்ஷன், மார்க்கெட் மேலே போனாலும் சரி மார்க்கெட் கீழே போனாலும் சரி ஏதோ ஒரு டைரக்ஷனை மூவ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கும். மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை நம்ம வந்து எடுத்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு வெளியே வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுன்னா நமக்கு வந்து லாஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, ஓகேங்களா? ஓகே. ஸோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பார்த்தோம், ஓகே. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது நம்புகிறேன், ஓகேங்களா? ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து இல்லைன்னா வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன், இல்லைன்னா கமெண்ட் கிளியர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.